அப்பான் பேங்க் ஆஃப் பரோடால இருந்து முக்கியமான நோட்டிபிகேஷன் நமக்கு வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. சோ இதுல வந்து என்ன வேகன்சி இருக்கு, இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நம்ம வந்து பாத்துறோம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கீழே வந்து போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சோ இந்த போஸ்ட் டீடைல்ஸ் நம்ம வந்து செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க பொசிஷன் என்ன அப்படின்னா பிரான்ச் ரிசீவபிள்ஸ் மேனேஜருக்கானது. சோ இதுல மொத்தம் 159 வேகன்சிஸ் வரைக்கும் இருக்கு. மேக்சிமம் ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா மினிமம் 23 மேக்சிமம் 35 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுக்குள்ள இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் எலிஜிபிள். அண்ட் எஜுகேஷன் குவாலிபிகேஷனை பொறுத்த வரைக்குமே ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும். சோ இன்ஜினியரிங்கா இருக்கலாம் இல்லைன்னா ஆர்ட்ஸா கூட இருக்கலாம். சோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலே நீங்க தாராளமா அட்டன் பண்ணலாம். சோ இன் கேஸ் நீங்க வந்துட்டு போஸ்ட் கிராஜுவேட் பிஜி டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா டிசைர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அது முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இல்லை நான் இன்ஜினியரிங் தான் முடிச்சிருக்கேன், நான் ஒரு பேச்சுலர் டிகிரி தான் முடிச்சிருக்கேன் அப்படின்றவங்க கூட இதுக்கு அப்ளை பண்ணலாம். சோ உங்களுக்கும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. சோ எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 2 இயர்ஸ் இருக்கணும். சோ அதுல வந்து நீங்க 1 இயர் வந்து கண்டிப்பா கலெக்ஷன் ப்ரொஃபைல் பேங்கோட கலெக்ஷன் ப்ரொஃபைல்யோ என்பிஎஃப்சியோட கலெக்ஷன் ப்ரொஃபைல்யோ இல்லைன்னா ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்லயோ நீங்க ஒர்க் பண்ணிருக்கணும். சோ கலெக்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ நிறைய இடங்கள்ல இருக்கு, ஆந்திர பிரதேஷ், அருணாச்சல் பிரதேஷ், அஸ்ஸாம். சோ இந்த மாதிரி மொத்தம் 26 ஸ்டேட்ல வந்து வேகன்சி கொடுத்திருக்காங்க. சோ நம்ம வந்துட்டு தமிழ்ல பார்த்தோம் அப்படின்னா சோ தமிழ்நாட்டுல பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 5 வேகன்சி இருக்கு. சோ இந்த 5 வேகன்சியும் பாத்தீங்கன்னா புதுச்சேரி தமிழ்நாடு ரெண்டுக்கும் சேர்த்தது. சோ ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னும் போது கம்மி தான், கண்டிப்பா நீங்க அப்ளை பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. சோ அப்ளை பண்ணுங்க, கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி அப்படின்னாலும் சோ டிசைர் அப்படின்ற கேஸ்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் யோசிக்காம, ஓகேவா? சோ இது வந்து ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லும் போது எஸ்சிக்கு எவ்வளவு வேகன்சி ரிசர்வ் ஆயிருக்கு, அண்ட் எஸ்டிக்கு எவ்வளவு, ஓபிசிக்கு எவ்வளவு, இடபிள்யூஎஸ் அன்ரிசர்வ்ட் டோட்டலா வந்து 159 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இதெல்லாம் தான் முக்கியமான டீடைல்ஸ். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்திருக்காங்க. நம்ம பார்த்தோம் மேக்சிமம் ஏஜ் லிமிட் வந்து 35 அப்படின்னு. சப்போஸ் நீங்க எஸ்சி எஸ்டியா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 40, அண்ட் ஓபிசியா இருந்தீங்க அப்படின்னா 38 தான் உங்களுக்கான மேக்சிமம் ஏஜ் லிமிட். அண்ட் பிடபிள்யூடியா இருந்தீங்க, சோ டிசபிலிட்டி பர்சன்ஸா இருந்தீங்க அப்படின்னா, சோ டிசபிலிட்டி பர்சனா இருந்து ஜென்ரல் கேட்டகரியில இருந்தீங்க அப்படின்னா 45, ஓகேவா? சோ இப்போ டிசபிலிட்டி பர்சனா இருந்து ஓபிசி கேட்டகரியில இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளஸ் 13 வருஷம் அப்படின்னு சொல்லும் போது 48, ஓகேவா? சோ இல்ல எஸ்டி எஸ்சி எஸ்டியா இருக்கேன், டிசபிலிட்டி கேண்டிடேட்டாவும் இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ உங்களுக்கு மொத்தம் 50 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுத்துட்டாங்க. சோ கண்டிப்பா இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். அடுத்தது அப்ளிகேஷன் ஃபீஸ். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி விமன், சோ இந்த 4 கேட்டகரிஸ்க்கும் பாத்தீங்கன்னா 100 ரூபீஸ் பே பண்ணணும். மத்த எல்லாருமே பாத்தீங்கன்னா 600 ரூபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ். சோ அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ எப்படி வந்து செலக்ட் பண்ண போறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ ரிட்டன் டெஸ்ட் எல்லாம் இருக்க போகுது. ஆனா அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா, சோ செலக்ஷன் ப்ரொசீஜர் ஷார்ட் லிஸ்ட் எப்படி பண்ணுவாங்கன்னா உங்களோட ரெசியூமே அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி நீங்க உங்களோட ரெசியூமை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. சோ அதுல ஷார்ட் லிஸ்ட் ஆகுறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பர்சனல் இன்டர்வியூ வைப்பாங்க, ஓகேவா? சோ பர்சனல் இன்டர்வியூ வைப்பாங்க. இன்கேஸ் அவங்களுக்கு வந்து நிறைய வந்து ரெசியூமே வருது, ஸோ நிறைய பேரை எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்ற பட்சத்துல ரிட்டன் டெஸ்ட் வைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ எந்த மோட் வேணா இருக்கலாம், நம்மளோட செலெக்ஷன் ப்ரொசீஜர் இருக்கு. ஸோ அதனால எல்லாத்துக்குமே நீங்க ப்ரிப்பேர்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது ஹவு டு அப்ளை. ஸோ அப்ளிகேஷன் ஏதாச்சும் நம்ம அப்ளை பண்றோம் அப்படின்னாலே டைரக்டா நீங்க அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போயிடலாம், அதோட லிங்க் இங்க இருக்கு. அண்ட் அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கெரியர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு கீழே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு கீழே இந்த பிடிஎஃப்ஓ இருக்கும், அண்ட் அப்ளை ஆன்லைன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுல இருந்து நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகேவா? ஸோ இப்படிதான் நீங்க அப்ளை பண்ணணும். அண்ட் பேமெண்ட் வந்து நீங்க எப்படி ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்ற டீடைல்ஸும் இருக்கு. மற்றபடி ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் லைக் யாரெல்லாம் எலிஜிபிள் அண்ட் வந்து லாஸ்ட் இயர்க்கு அப்புறம் அனுப்புனீங்க அப்படின்னா நீங்க எலிஜிபிள் கிடையாது அப்படின்ற மாதிரி. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் தான், வேற எதுவுமே கிடையாது. உங்களோட ஜாப் என்னவா இருக்கும் அப்படின்ற டிஸ்கிரிப்ஷன் தான் இதுல இருக்கு. So first, risk and portfolio management, people management, process management, RIC and audit, recruitment, training, development on team. So அடுத்தது cross-functional relationship. So இதெல்லாம் வந்து நீங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க, இதெல்லாம் நான் வந்து நல்லாவே பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா இதுக்கு அப்ளை பண்ணலாம்.
சோ அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் எந்த ஃபார்மேட்ல இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ இதுல ஃபார்மேட் பாத்தீங்க அப்படின்னாலே உங்களோட போட்டோகிராஃப், உங்களோட சிக்னேச்சர், கரெக்டா? சோ இது ரெண்டுமே எவ்வளவு சைஸ்ல இருக்கணும் அண்ட் எந்த அளவுக்கு இருந்தா அது பெர்ஃபெக்ட் அப்படின்ற டீடைல்ஸ் இருக்கு. அதை நீங்க கோ த்ரூ பண்ணிக்கலாம். அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா இதுல இருக்க பாயிண்ட்ஸ் ஒன் பை ஒன் படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்க. சோ இங்க நீங்க பார்த்தாலே தெரியும். சோ எந்த மாதிரி போட்டோஸ் இருந்தா நாங்க ரிஜெக்ட் பண்ணிடுவோம், எந்த மாதிரி சிக்னேச்சர் இருந்தா ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற டீடைல்ஸ் இருக்கு. சோ அதெல்லாம் நீங்க கோ த்ரூ பண்ணீங்க அப்படின்னா தான் மிஸ்டேக்ஸ் குறையும் அண்ட் ஃபீஸும் கூட நான் ரீஃபண்டபிள். சோ ஒன்ஸ் நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ரீஃபண்ட் ஆகாது. சோ அப்ளை பண்றதுக்கு முன்னாடியே வந்து நீங்க பெர்ஃபெக்டா பாக்கணும். அடுத்ததுலாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அனெக்ஷர். சோ இதெல்லாம் வந்து உங்களோட சர்டிபிகேட் ஃபார்மெட், என்னென்ன சர்டிபிகேட் நீங்க என்க்ளோஸ் பண்ணணும், ஓகேவா? சோ சர்டிபிகேட்ஸ் எல்லாமே என்க்ளோஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட டிகிரி சர்டிபிகேட் ஆர் அதர்வைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் இல்ல அப்படின்னா உங்களோட ஏஜ், அடுத்து இன்னொன்று வந்து கம்யூனிட்டிஸ், அந்த மாதிரி முக்கியமான சர்டிபிகேட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அடுத்தது ஐடென்டிட்டி கார்டு லைக் ஆதார் கார்டு அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி முக்கியமான சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் என்க்ளோஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ அதை தாண்டி வேற என்னென்ன சர்டிபிகேட்ஸ் என்க்ளோஸ் பண்ணணும், இப்போ பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸா இருக்கீங்க, ஸோ இல்ல எக்ஸர்விஸ்மென்ட் கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்னா உங்க எல்லாருக்குமே ஒரு ப்ரூஃப் இருக்கும் இல்லையா? ஸோ அது எல்லாத்தோட ஃபார்மெட்டும் இதுல இருக்கு, நீங்க கோ த்ரூ பண்ணிக்கலாம். இந்த PDF உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருவோம், டவுன்லோட் பண்ணி கோ த்ரூ பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நாங்க கிளாரிஃபை பண்றோம். நீங்க வந்து ஏதாச்சும் ஜாப் தேடிட்டு இருக்கீங்க இல்ல ஒரு ட்ரைனிங் தேடிட்டு இருக்கீங்க, அது எந்த ஃபீல்டா இருந்தாலும் ஓகே. ஸோ அதுக்கான எல்லா சொல்யூஷனுமே கண்டிப்பா நம்ம சேனல்ல உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதெல்லாத்தையும் நீங்க மிஸ் பண்ணாம பாத்துணும் அப்படின்னா நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.